ரீசெண்டா பெசன் நகர் போனப்ப அங்க ஃபிஷ் ஃப்ரையோட வாசம் செம்ம தூக்கலா இருந்துச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்த்தா அங்க பிரான், கடம்பா, அப்புறம் நெத்திலி மீன் எல்லாம் சும்மா மசாலால போட்டு அழகா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. வாசனை மட்டும் இல்ல, டேஸ்டும் சும்மா சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கும் ஒரு மீன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டோடனே அண்ணன் நல்லா பெப்பர் பவுடரையும் உப்பையும் நல்லா கலகலன்னு கலக்கி அந்த மீன் மேல தூவோ தூவுன்னு தூவி விட்டாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைக்கினே வச்சிருக்க ஒரு மசாலாவில் நம்ம மீனை போட்டு பொற பொறன்னு புரட்டி எடுத்தாரு பாருங்க, பார்க்கவே அழகா இருந்துச்சு. நம்ம அண்ணன் அந்த மீனை அழகா தூக்கிட்டு போய் டவால போட்டா இருப்பாருங்க, அழகா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளேவர்லாம் எவ்வளோ நல்லா இறங்கியிருக்குன்னு. அப்பப்பா இந்த மீன் ஃப்ரை எப்படா என் பிளேட்டுக்கு வரும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா மொறு மொறுன்னு மசாலாவும் உள்ளார சாஃப்டான அந்த ஃப்ளஷையும் பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமா இருந்துச்சுங்க. இன்னமேட்டு பெசன்ட் நகர் வந்தா கண்டிப்பா மீன் சாப்பிடாம போக மாட்டேன்.